ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி வந்து சொன்ன போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் பிஎஸ்பி எமுலேட்டரை எப்படி உங்களுடைய பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் உங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ நான் வந்து இந்த ஃபைலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து மெகாவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா பிபிஎஸ்எஸ்பிபி செட்டப் டாட் ஏஎக்ஸி அப்படின்னு சொல்லியிருக்கும். ஜஸ்ட் இது வந்து 18.2 MB தான், அதனால் எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல டவுன்லோடுங்கிற பட்டன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், இது ஒன்று மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அப்புறம் வந்து அந்த செட்டப் டவுன்லோட் பண்ணவுடனே அதை வந்து லெஃப்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கொடுங்க. ஸோ கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும், அதுக்கு வந்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சொல்லி கொடுத்துக்கோங்க. அப்புறம் செலக்ட் செட்டப் லாங்குவேஜில் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து செலக்ட் டெஸ்டினேஷன் லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு வந்து சி ப்ரோக்ராம் ஃபைல் பிபிஎஸ்எஸ்பிபி அப்படின்னு இருக்கும். நான் அதை வந்து ப்ரௌஸ் பண்ணி அதை வந்து அதுக்கு நான் வந்து தனியாக ஒரு பிஎஸ்பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போய் நான் வந்து ஓகேன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதில் வந்து சிபிஎஸ்பி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து 33 MB இதுக்கு வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அது கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்ட உடனே ஃபினிஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு வந்து பிஎஸ்பி ஓப்பன் ஆகும். ஸோ ஓகே காய்ஸ், ஸோ இதுதான் பிஎஸ்பி. நான் ஆல்ரெடி இதில் வந்து கேம்ஸ் எல்லாம் லோட் பண்ணிவிட்டேன், அதனால் வந்து எனக்கு அப்படியே காமிக்குது. நீங்கள் வந்து இது வரைக்கும் லோட் பண்ணலனா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய அதாவது இந்த பிஎஸ்பி எமுலேட்டருடைய கீபோர்ட் செட்டிங்ஸை மாற்றணும். நிறைய பேர் வந்து கீபோர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் கீபோர்ட் செட்டிங் மாற்றணும். ஸோ அதுக்கு செட்டிங்ஸ் போனீங்கன்னா இந்த இடத்துல கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்ட உடனே கண்ட்ரோல் மேப்பிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதில் போயிட்டிங்கன்னா இது நான் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் எனக்கு இப்படி காமிக்குது. நான் இதுக்காகவே வந்து ஒரு பிடிஎஃப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதுக்காகவே வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு பிடிஎஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது நான் வந்து பிஎஸ்பி கண்ட்ரோல் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து நான் கொடுத்துருக்க இதை பார்த்தே அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அது. ஸோ இதில் வந்து எப்படி நான் கண்ட்ரோல் செட்டப்ஸ்லாம் நான் பண்ணி வச்சுருந்தேன் முன்னாடி, இது இதுதான் அது. அதை இதே பார்த்து நீங்கள் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாகவே ஆடிக்க முடியும் இந்த கேமை. ஸோ அவ்வளோதான் கைஸ், அது மட்டும் பண்ணிட்டீங்கனாலே உங்களால் வந்து ஈஸியாக ஆட முடியும். அப்புறம் நீங்கள் வந்து எப்படி உங்களோட கேமை லோட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து அந்த கேமோடைய ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். நான் வந்து பெஸ்ட் வெப்சைட் ஃபார் டவுன்லோடிங் ஐஎஸ்ஓ ஃபைலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து அதாவது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் சிம்பிள் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பியும் கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் சூஸ் பண்ணியிருக்க டிரைவை நீங்கள் கொடுங்க. நான் வந்து இஏ கொடுத்துக்கிறேன். இஏ கொடுத்தோடனே அதில் வந்து நான் பிஎஸ்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அது கொடுத்தோடனே பிஎஸ்பி கேம்ஸ் அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்னென்ன கேம்ஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வரும். நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருந்தேன், அதாவது ஆல்ரெடி நான் வந்து நிறைய கேம்ஸ்லாம் அதில் இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு அப்படி வருது. இதே நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ப்ரௌசிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அது கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ப்ரௌஸ் ஃபார் ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து கீழே வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல திஸ் பிசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போயிட்டு நீங்கள் வந்து எந்த டிரைவில் அப்படின்னா எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கிறதுனால நான் வந்து அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நீங்கள் வந்து கேம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு தனியாக வந்து பிஎஸ்பி கேம்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி க்ரியேட் அதாவது ஆல்ரெடி நான் வந்து லோட் பண்ணுறதுனால எனக்கு வேணாம். ஸோ அதனால் வந்து அவ்வளோதான், இது நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கேம் ஆடிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலான சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ பாய் கைஸ்.